வணக்கம். வேந்தரின் 11 மணி செய்திகளுக்காக அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடியும் சீன அதிபரும் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை. பொருளாதாரம், ராணுவம், எல்லை பிரச்சினை குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு. மாமல்லபுரம் கடற்கரையில் குப்பைகளை அகற்றினார் பிரதமர் மோடி. தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் வைத்துக் கொள்ள அறிவுறுத்தல். சீன பிரதமர் ஷி ஜின்பிங்கு சிறப்பான வரவேற்பு. தமிழர்களின் பாரம்பரிய உடையில் அசத்திய பிரதமர் மோடி. நீட் தேர்வு ஆள்மாறாட்ட விவகாரம். சென்னையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி கைது. பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் 2வது நாளாக தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். 2 நாட்கள் பயணமாக நேற்று சென்னை வந்த சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் பிரதமர் நரேந்திர மோடியும் மாமல்லபுரத்தில் உள்ள புரதான சின்னங்களை பார்வையிட்டனர். சீன அதிபருக்கு பிரதமர் மோடி அளித்த இரவு விருந்திற்கு பின் இருவரும் சுமார் 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நிலையில் 2வது நாளாக கோபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் இருநாட்டு தலைவர்களும் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண்பது, பாதுகாப்பு, வர்த்தகம், சீனாவுடன் 36 நாடுகளை இணைக்கும் பட்டு பாதை திட்டம் உள்ளிட்டவற்றை குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் இரு நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை காலை 10 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. சுமார் 3 மணி நேரம் நீடிக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பேரழகு வாய்ந்த மாமல்லபுரத்தை சீன அதிபருடன் சுற்றி பார்த்ததில் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, தமிழகத்தின் பாரம்பரிய தலங்களுள் ஒன்றான மாமல்லபுரம் வர்த்தகம் மற்றும் ஆன்மீகத்துடன் தொடர்பு உள்ளதாக கூறியுள்ளார். உயிர் துடிப்பு மிக்க இந்த இடத்தை சீன அதிபருடன் சேர்ந்து சுற்றி பார்த்து நேரத்தை செலவிட்டதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறியுள்ளார். அதில் அற்புதமான ஐவர் ரதங்களை சீன அதிபருடன் கண்டுகளித்ததாக கூறியுள்ள பிரதமர் மோடி, ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த ஐவர் ரத சிற்பங்கள் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவின் அற்புத அடையாள சின்னங்களுள் ஒன்றாக விளங்கும் அலைவாய் கோயில் இந்திய கலாச்சாரத்தின் பிரம்மாண்டத்தை ஈடு இணையற்ற முறையில் வெளிப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மாமல்லபுரத்தின் சிறப்பை தமிழில் மட்டுமல்லாமல் சீன மொழியான மாண்டரின் மற்றும் ஆங்கிலத்திலும் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். இதனிடையே கோவளம் கடற்கரையில் இன்று காலை நடைப்பயிற்சி மேற்கொண்ட பிரதமர் மோடி பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளை அகற்றி தூய்மை பணியில் ஈடுபட்டார். கடற்கரையில் சுமார் 30 நிமிடம் சேகரித்த குப்பைகளை தாம் தங்கியிருந்த விடுதி ஊழியரிடம் பிரதமர் மோடி அளித்தார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, பொது இடங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள பொதுமக்கள் முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். உடலை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைப்போம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதனிடையே இன்றைய பேச்சுவார்த்தைக்கு பின் சீன அதிபருக்கு பிரதமர் மோடி 12 மணி அளவில் மதிய விருந்து அளிக்கவுள்ளார். இதனைத் தொடர்ந்து 12:45 மணிக்கு மாமல்லபுரத்தில் இருந்து புறப்படும் ஷி ஜின்பிங் 1:30 மணியளவில் சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். அதனைத் தொடர்ந்து தனி விமானம் மூலம் அவர் நேபாள நாட்டிற்கு புறப்பட்டு செல்லவுள்ளார். இதேபோன்று பிரதமர் மோடியும் 2 நாட்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தில்லி திரும்பவுள்ளார். பிற்பகல் 1 மணிக்கு கோவளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் விமான நிலையம் வந்தடையும் பிரதமர் 2 மணி அளவில் தில்லி புறப்பட்டு செல்லவுள்ளார்.
சீன அதிபரின் வருகையின் மூலம் இரு நாடுகளிடையிலான நல்லுறவை மேலும் வளர்க்கும் விதமாக சீன மக்களுக்கான இ விசா கட்டுப்பாடு விதிகளை இந்தியா தளர்த்தியுள்ளது. இது தொடர்பாக இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில் சீன நாட்டினருக்கான விசா காலம் மற்றும் கட்டணத்தில் சலுகைகள் அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இ விசா காலம் மேலும் 30 நாட்கள் நீட்டிக்கப்படுவதாகவும் இடிவி கட்டணம் $40 குறைக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விசா மூலம் ஒரே முறை வந்து செல்ல விரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கு இடிவி கட்டணம் $25 குறைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களில் மிக குறைந்த விசா கட்டணமாக இடிவி கட்டணம் $10 மாற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து வந்த கோரிக்கையான ஒரு முறை விசா பெற்று பல முறை இந்தியா வந்து செல்லும் சலுகைக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியா சீனா இடையிலான முறைசாரா உச்சி மாநாடு மாமல்லபுரத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சென்னை வந்த சீன அதிபர் ஷி ஜின்பிங்குக்கு தமிழக பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை நட்சத்திர ஹோட்டலில் ஓய்வுக்கு பின்னர் நேற்று மாலை 4 மணி அளவில் மாமல்லபுரம் புறப்பட்டு சென்றார். அங்கு தமிழரின் உடையான வேட்டி சட்டை அணிந்து சீன அதிபரை பிரதமர் மோடி வரவேற்றார். அப்போது மாமல்லபுரத்தில் இருந்த அனைத்து சுற்றுலா இடங்களையும் இரு நாட்டு தலைவர்களும் சுற்றி பார்த்தனர். சிற்பங்கள் குறித்து சீன பிரதமருக்கு மோடி விளக்கினார். வெண்ணெய் உருண்டை அருகில் கைகளை உயர்த்தி கோர்த்து ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் இருவரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதன் பிறகு இளநீர் பருகியபடியே இருவருக்கும் இடையே சிறிது நேரம் பேச்சுவார்த்தை நடந்தது. शोर मंदिर में संबंध विकसित किए हैं जिसके कारण आज भारत विश्व मंच पर இதனைத் தொடர்ந்து கடற்கரை கோவிலில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை இருவரும் கண்டு களித்தனர். பின்னர் நினைவு பரிசாக சீன அதிபருக்கு மோடி நாச்சியார் கோவில் அன்னம் விளக்கு, நடனமாடும் சரஸ்வதி ஓவியம் மற்றும் தமிழ்நாடு கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வழங்கினார். அதன் பின்னர் இரவு உணவு விருந்து நடைபெற்றது. இதில் தென்னிந்திய உணவு வகைகளுக்கு குறிப்பாக தமிழக உணவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. தக்காளி ரசம், அரைத்துவிட்ட சாம்பார், கடலை குருமா, கவனரிசி அல்வா போன்றவற்றையும் செட்டிநாடு உணவு வகைகள் என சைவ அசைவ உணவுகளும் பரிமாறப்பட்டன. நீட் தேர்வு ஆள்மாறாட்ட விவகாரத்தில் சென்னையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்து மருத்துவ படிப்பில் சேர்ந்த மாணவர் உதித் சூர்யா மற்றும் அவரது தந்தை டாக்டர் வெங்கடேசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களைத் தொடர்ந்து நீட் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்ட மாணவர்கள் பிரவீன், ராகுல் மற்றும் அவர்களின் தந்தைகள் என 4 பேரும் சிபிசிஐடி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த விவகாரம் தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி பிரியங்கா மற்றும் அவரது தாயை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகளுடன் டாக்டர் பாரிவேந்தர் எம்பி கலந்துரையாடினார். வேப்பந்தட்டை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் குறும்பலூர் பாரதிதாசன் கல்லூரி மாணவ மாணவிகளுடன் டாக்டர் பாரிவேந்தர் எம்பி கலந்துரையாடினார். கல்லூரி மாணவ மாணவிகளிடம் தேவையான அடிப்படை வசதிகள் பற்றி கேட்டறிந்த டாக்டர் பாரிவேந்தர் அவற்றை செய்து தர உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நினைச்சீங்கன்னா 1 hour சுத்தம் பண்ணி கிடைக்கிறவங்க அந்த
காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்த மலேசியா நாட்டிடமிருந்து இறக்குமதியை நிறுத்த இந்தியா பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐநா அவை கூட்டத்தில் பேசிய மலேசிய பிரதமர் மகாதீர் முகமது, இந்திய ராணுவம் காஷ்மீர் மக்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டு வருவதாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினார். இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. காஷ்மீர் விவகாரத்தில் மலேசியாவின் கருத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக அந்நாட்டிலிருந்து பாமாயில் உள்ளிட்ட சமையல் எண்ணெய் இறக்குமதியை நிறுத்துவது குறித்து இந்தியா பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாங்குநேரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், அதிமுக திமுக தீவிர பிரச்சாரம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் கோபலத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் கடற்கரையோரம் உள்ள கண்ணாடி அறையில் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அதன் நேரலை காட்சிகளை தற்பொழுது காண்போம். இந்திய பிரதமர் மோடி மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையிலான முறைசாரா இரண்டாவது உச்சி மாநாட்டின் இரண்டாம் நாள் பேச்சுவார்த்தை மாமல்லபுரத்தில் நடைபெற்று வருகிறது.
இந்த சந்திப்பின் தாக்கம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் நரசிம்மனுடன் எமது செய்தியாளர் மாரியப்பன் நடத்திய நேர்காணலை தற்பொழுது காணலாம். சார், மாமல்லபுரத்தில் நேற்று நடைபெற்ற அந்த முதல் பேச்சுவார்த்தை எதிர்பார்த்ததோடு அதிகமான போச்சு. இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பார்க்குறீங்க? சி, அதாவது இது வந்து மொத்தம் மூணு விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஒன்று வந்துட்டு கல்ச்சர், இன்னொன்று டெரரிசம், இன்னொன்று ட்ரேடு. இந்த மூணுத்துலேயுமே இந்த நேற்று நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்துட்டு பேச்சுவார்த்தை வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக போயிருக்கு. அதாவது மொத்தமே வந்து 45 நிமிஷம் to 50 நிமிஷம் சொல்லியிருந்தாங்க, ஆனால் 2 மணி நேரம் போயிருக்கு. இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் மெசேஜ். நீங்கள் வெளில வரும்போது அவங்க ரெண்டு பேரோட பாடி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்துட்டு ஒரு எல்லாருக்கும் ஒரு வேர்ல்டு வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் சேயிங், நாங்கள் ரெண்டு பேரும் வி வில் பி ஒர்க்கிங் டுகெதர். அதாவது நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மூணு விஷயத்தில் ஒர்க் பண்ண போகிறோம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சர், அதுதான் வந்துட்டு கிளியராக வந்துட்டு அந்த இந்த என்டையர் 2 சம்மிட்டுமே வந்துட்டு முதல்ல அந்த கல்ச்சர்லேருந்து தான் ஆரம்பிச்சது. அதில் கிளியராக வந்துட்டு நேற்று சைனீஸ் பிரசிடென்ட் வந்து கிளியராக சொல்லியிருக்காரு, சைனாவில் இருக்கிற சில கோவிலெலாம் வந்துட்டு தமிழோட கல்ச்சர் வந்துட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், அண்டு ரெண்டாவது போதி தர்மரை பற்றி ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நாங்கள் கண்டிப்பாக கல்ச்சர் வந்துட்டு நாங்கள் நிறைய பில்ட் பண்ணுவோம் ரெண்டு கண்ட்ரியும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரேட் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஃபேவராக இல்லை. நம்ம வந்துட்டு இம்போர்ட் அதிகமாக பண்ணுறோம், ஆனால் சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் வந்துட்டு கம்மியாக பண்ணுறோம். மேலும் பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்கா சீனாடையே அந்த வர்த்தக போர் தற்போது ஏற்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள சீனாவில் வர்த்தகம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனை ஒட்டி இங்கே நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை என்ன மாதிரியான ஒரு ஃபேவரை இந்தியாவுக்கு ஏற்படுத்தும்? சி, நம்ம வந்துட்டு சைனாவை வந்துட்டு எப்பயுமே ஒரு காம்படிஷன் நேஷனாக தான் வந்து பார்த்துட்ருந்தோம், ஏன்னா அவங்க வந்து லேபர் காஸ்ட்டு அதெல்லாம் ரொம்ப கம்மி. ஆனால் சைனாவை பொறுத்தவரையும் இந்தியா வந்துட்டு ஒரு நல்ல சர்வீஸ் ஓரியன்டட் எக்கானமி, நம்ம வந்து இன்ஃபேக்ட் கன்சம்ஷன் நமக்கு வந்து நிறைய அதிகம். அப்படின்ற பட்சத்துக்கு மேட் இன் சைனா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இங்கே இம்போர்ட் அதிகமாக தான் இருக்கும். இப்போது இந்த யூஎஸ் ட்ரேடு வந்து யூஎஸ் சைனா ட்ரேட் இம்பேக்ட் பண்ணுறதுனால சைனாவுக்கு டெஸ்பரேட்டாக வந்துட்டு ஒரு கண்ட்ரி வந்துட்டு ஹெல்ப்புக்கு ஒரு கண்ட்ரி வந்துட்டு யூஎஸ் இல்லாமல் இன்னொரு கண்ட்ரி எதுவாக இருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது இந்தியாவாக தான் இருக்க முடியும். ஏன்னா நம்ம பாப்புலேஷன் வந்துட்டு சைனாவும் நம்மளது பாப்புலேஷனும் பார்த்திங்கன்னா 40% ஆஃப் த பாப்புலேஷன் வந்துட்டு சைனா அண்ட் இந்தியாவிலும் வேர்ல்டு எடுத்து பார்த்திங்கன்னா அப்படின்ற பட்சத்துக்கு இந்தியா வில் பி எ குட் ட்ரேடிங் பார்ட்னர் ஃபார் சைனா. போத் இது வந்துட்டு எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லை, ரெண்டு பேரும் வந்துட்டு ஒன்றா ஒர்க் பண்ணானா ட்ரேட் அண்ட் எக்கானமி ரெண்டு கண்ட்ரிக்கும் ஃபேவராக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. திமுக வெற்றி பெற்றுவிடும் என்பதாலேயே அதிமுக அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் இருப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் புகழேந்தியை ஆதரித்து மு க ஸ்டாலின் திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருவதாக விமர்சித்தார். திமுக வெற்றி பெற்றுவிடும் என்ற காரணத்தினாலேயே அதிமுக அரசு 8 ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் இருப்பதாகவும் அவர் கூறினார். உள்ளாட்சி தேர்தல முறையா உங்க ஊருக்கு ஒரு கவுன்சிலர் ஒரு சேர்மன் இருந்தாங்க விஷயங்க, இதெல்லாம் அவங்களே செஞ்சு முடிச்சிருவாங்க. ரொம்ப சாதாரண விஷயம், இதெல்லாம் அவங்க செய்யற வேலை தான். இது உள்ளாட்சி அமைப்புல செய்யற வேலை, குடிநீர் பிரச்சனை, ரோடு வசதி, லைட் பிரச்சனை, சுகாதாரம், இதெல்லாம் உள்ளாட்சியில இருந்தால் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. 8 வருஷமா இந்த தேர்தலே ஆட்சி நடத்துறாங்க, ஏன்னா நடத்தினா தோற்றுருவாங்க, திமுக ஜெயிக்கும், அதெல்லாம் நடத்தினா ஒரு தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு வழங்கப்படும் என்பதை திமுக ஆட்சியில் இருக்கும்போது அறிவிக்காதது ஏன் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பினார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கந்தசாமியை ஆதரித்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டவுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு வழங்கப்படும் என அறிவித்ததை சுட்டிக்காட்டினார். இதனை அவர்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது ஏன் அறிவிக்கவில்லை எனவும் வன்னியர்கள் மீது திமுகவுக்கு திடீர் பாசம் வந்தது ஏன் எனவும் சீமான் கேள்வி எழுப்பினார். வன்னியர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உள் ஒதுக்கீடு, இவ்வளவு நாள வாய்க்குள்ள என்ன இருந்தது, ஏன் பேசல? இது நாங்கள் சொன்னால் பரவாயில்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம். நீங்க ஆட்சிக்கு வந்த போது ஏன் செய்யல? இந்த உள் ஒதுக்கீடு தேவைப்பட்டிருக்குல்ல, அப்ப ஆட்சியில் இருந்த போது ஏன் செய்யல?
தன்னுடைய அரசியல் பயணத்தில் தான் ஒரு நாளும் தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை என அதிமுக கூட்டணியிலிருந்து வெளிவந்துள்ள புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டாக்டர் கிருஷ்ணசாமியுடன் வேந்தர் டிவியின் தலைமை செயல் அதிகாரி ரங்கராஜ் பாண்டே நடத்திய பரபரப்பு நேர்காணலின் ஒரு பகுதியை தற்பொழுது காணலாம். நீங்க இந்த ஒரு குறிப்பிட்ட உத்தரவுறீங்க அர்ஜுன் உத்தரவு நீங்க வார்த்தையெல்லாம் பயன்படுத்தணும். நீங்க 1999 தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க தெரு தெருவா வீதி கூட்டணி வச்சிருக்கும் போது நீங்க வந்து தென்காசி தொகுதியில் போட்டியிடும் போது சொல்றீங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுகிறேன், ஏழைகளுக்காக போராடுகிறேன், சிறுபான்மையினருக்காக போராடுகிறேன், நமக்கு எல்லாம் வீடு இல்ல, வாசல்ல போடுற செருப்பு இல்ல, தலையில என்ன இல்லாம இருக்கிறோம்னு டாக்டர் பேசுனீங்க, எடுத்து போட்டு காட்டுங்க. இது தொடர்பான முழுமையான நேர்காணல் உங்கள் வேந்தர் டிவியில் நாளை காலை 10 மணி மற்றும் இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகும். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி, தென்னாப்பிரிக்க அணி விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றம், விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. புனேவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் 3வது நாளான இன்று தென்னாப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸில் 135 ரன்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து திணறி வருகிறது. டாஸ் வென்ற பேட்டிங்கை தேர்வு செய்த இந்திய அணி தமது முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 601 ரன்கள் எடுத்திருந்த போது டிக்ளேர் செய்தது. அதிரடியாக விளையாடிய விராட் கோலி இரட்டை சதம் அடித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 254 ரன்கள் எடுத்தார். சிறப்பாக விளையாடிய மயங்க் அகர்வால் 108 ரன்கள் எடுத்தார். இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை விளையாடத் தொடங்கிய தென்னாப்பிரிக்க அணி தொடக்கத்திலேயே 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. நேற்று 2வது ஆட்ட நேர முடிவில் அந்த அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 36 ரன்கள் எடுத்திருந்தது. இந்நிலையில் 3வது நாள் ஆட்டத்தை இன்று காலை தொடங்கிய தென்னாப்பிரிக்க அணி அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்து 40 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 135 ரன்கள் எடுத்து திணறி வருகிறது. Good timing. And they're very crisp. Oh, the edge of just 2 slips as a gap. And finds a gap. மயிலாடுதுறையில் நடைபெற்ற காது கேளாதோர் மற்றும் வாய் பேச முடியாத வீரர்களுக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய விளையாட்டு ஆணையம் சார்பில் மயிலாடுதுறையில் மாநில அளவிலான காது கேளாதோர் மற்றும் வாய் பேச முடியாத வீரர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் 2 நாட்களாக நடைபெற்றது. இதில் தடகள போட்டிகள், ஈட்டி எறிதல், குண்டு எறிதல், ரிலே உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளில் சென்னை, நாகை, திருவாரூர், சேலம், தூத்துக்குடி, திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 350 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடியும் சீன அதிபரும் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை. பொருளாதாரம், ராணுவம், எல்லை பிரச்சினை குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு. மாமல்லபுரம் கடற்கரையில் குப்பைகளை அகற்றினார் பிரதமர் மோடி. தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் வைத்துக் கொள்ள அறிவுறுத்தல். சீன பிரதமர் ஷி ஜின்பிங்கு சிறப்பான வரவேற்பு. தமிழர்களின் பாரம்பரிய உடையில் அசத்திய பிரதமர் மோடி. நீட் தேர்வு ஆள்மாறாட்ட விவகாரம். சென்னையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி கைது.
இத்துடன் வேந்தரின் 11 மணி செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சிவேளை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.